Hi friends, welcome back to Vidya Vittu Samayal. இன்னைக்கு நம்ம பாதாம் அல்வா வீட்லயே எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு தேவையான பொருள் ஒரு கப் பால், பாதாம நான் வந்து ஒரு அரை மணி நேரம் ஹாட் வாட்டர்ல போட்டு ஊற வச்சு எடுத்திருக்கேன். இந்த பாருங்க, இந்த அளவுக்கு பண்ணா அந்த தோல் எல்லாம் வெளியே வந்துடும். ஹாஃப் அன் அவர் ஊற வச்ச போதும். அதுக்கு தேவையான அளவு குங்குமப்பூ, உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதை போட்டுக்கலாம். ஒரு கிளாஸ் அளவு சுகர், அதாவது பாதாம் இந்த ஒரு கிளாஸ் அளவு எடுத்திருக்கேன். அதுக்கு தேவையான அளவு சுகர், நெய், இவ்வளோ தான் தேவையான பொருள். நம்ம இப்போது ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். அதில் நான் ஊற வச்சேன் இல்லையா, அந்த பாதாம் எல்லாத்தையும் அதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்து அதில் லைட்டாக தண்ணி ஆட் பண்ணி நம்ம அரைச்சிக்கோங்க. கொஞ்சம் குறை குறைன்னு அரைக்கணும், அதனால் திட்டமாக ஒரு அரை கிளாஸ் அளவு தண்ணி ஊற்றி நீங்கள் இந்த மாதிரி இது பதத்தில் அரைச்சிக்கோங்க. இதை பார்த்தீங்க, கெட்டியாக குறை குறைன்னு இருக்குது, இப்படி அரைச்சிக்கோங்க. நான் அதை ஒரு பேன் எடுத்து வச்சுக்கிறேன். அந்த பேனில் நான் எடுத்து வச்சேன் இல்லையா அந்த பாலை ஆட் பண்ணிக்கிறேன். பால் கொஞ்சம் நல்லா காஞ்சி வரட்டும். பாருங்கள், பால் நல்லா காஞ்சி வந்துருச்சு. இப்போது இந்த பாலில் நம்ம அரைச்சி வச்சோம் இல்லையா அந்த பாதாம், அதை இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். நான் கொஞ்சம் குறை குறைன்னு அரைச்சிருக்கேன், ஏன்னா அது வந்து சாப்பிடும் போது அந்த பாதாம் கடிப்படும் போது இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்றதுக்கோசம் நான் குறை குறைன்னு அரைச்சிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பேஸ்ட்டாக கூட அரைச்சிக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க, ஏன்னா அது வந்து அடி பிடிக்கும். அதனால் மீடியம் ஹீட்டில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க, ஹை ஹீட்டில் வைக்காதீங்க. இப்போ நான் தேவையான அளவு குங்குமப்பூவை ஆட் பண்ணிக்கிறேன், அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது நார்மலாகவே நீங்கள் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நீங்கள் கடைசி வரைக்கும் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு செய்யுங்க. அப்போ தான் உங்களுக்கு பாதாம் அல்வா நல்லா ரெடியாகும். ஏன்னா அடி பிடிக்கும், சீக்கிரமாக கீழே வந்து கெட்டிப்பட்டு அடி பிடிக்க ஆரம்பிச்சிடும். அதனால் நீங்கள் மீடியம் ஹீட்டில் வச்சு அதை கிண்டிக்கிட்டே இருக்கணும். ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வச்சு கிண்டிக்கிட்டே இருங்க. இதோ பார்த்தீங்களா, இந்த மாதிரி நல்லா திக்காக ஆரம்பிக்கும். நீங்கள் நல்லா அதை மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. நீங்கள் அதை விட்டுட்டுலாம் போகக்கூடாது, ஏன்னா பாதாம் அல்வா செய்கிறதுக்கு ஹாஃப் அன் அவர் ஆகும். அதனால் கூடியே இருந்து பண்ணுங்கள். இப்போது தேவையான அளவு நெய், நான் திட்டமாக ஒரு 2 ஸ்பூன் அளவு நெய்யை இப்போ ஆட் பண்ணிக்கிறேன். நான் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி செய்ய போகிறோம், அதனால் இப்போதைக்கு தேவையான அளவு நான் சேர்த்து நல்லா அதை மிக்ஸ் பண்ணி விடுறேன். அந்த நெய்யும் அந்த பாதாம் பேஸ்ட்டு அதுக்கப்புறம் குங்குமப்பூ எல்லாம் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விடுங்க. நான் எடுத்து வச்சேன் இல்லையா, ஒரு கிளாஸ் பாதாமுக்கு ஒரு கிளாஸ் அளவு சுகர், இது கரெக்டான லெவல். அதை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது நல்லா வாட்டரியாக ஆகும், ஆகிட்டு திருப்பி கெட்டிப்படும். அந்த அளவுக்கு ஆகிற வரைக்கும் நீங்கள் கிண்டிக்கிட்டே இருக்கணும். ஓகேயா, இது கரெக்டாக ஒரு ஹாஃப் அன் அவர் ஆகுங்க நம்ம பாதாம் அல்வா செய்கிறதுக்கு. நீங்கள் ஆனால் என்ன ஒன்று, அது கூடியே இருந்து பார்த்து செஞ்சுக்கிட்டே இருக்கணும். மற்றபடி ஒன்றும் இல்லை, மீடியம் ஹீட்லேயே வச்சு செய்யுங்க, ஒன்றுமே ஆகாது. ஹை ஹீட்டில் வச்சு செஞ்சால் மட்டும்தான் அடி பிடிக்கும். இப்போது ரொம்ப இனிப்பாக இருக்கும் இல்லையா, அதனால் நான் ஒரு சிட்டிக்கு அளவு சால்ட் சேர்த்துக்கிறேன். நம்ம எப்போ ஸ்வீட் செஞ்சாலும் அதில் கொஞ்சம் சால்ட் சேர்த்துக்கலாம், அப்போ இனிப்பு வந்து ஓவராக கமிக்காது. அதுக்காக பார்த்திங்களா, இதை நீங்கள் கிண்டிக்கிட்டே இருந்தால் இந்த பதத்துக்கு வர ஆரம்பிக்கும். இப்போ நான் இன்னும் ஒரு 2 ஸ்பூன் அளவு நெய் அது கூட ஆட் பண்ணிக்கிறேன். திருப்பியும் அந்த நெய் வந்து அது கூட பிளெண்ட் ஆகிற அளவுக்கு திருப்பியும் கிளறிக்கிட்டே இருக்கணும். இது இன்னமும் கெட்டிப்பட ஆரம்பிக்கும். நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்க கெட்டிப்பட ஆரம்பிக்கும். நீங்கள் இந்த மாதிரி கெட்டியாக ஆக ஆக நீங்கள் இன்னும் பார்த்து பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஹையாக வச்சிங்கன்னா கொஞ்சம் இதுவாகிடும், அதனால் பார்த்து பண்ணுங்கள். பார்த்தீங்களா, நல்லா நம்ம போட்ட நெய் நல்லா மேலே வரணும். நம்ம கிளற அது எதுவுமே கீழே ஒட்டக்கூடாது. அதுதான் நம்மளுக்கு அல்வா ரெடி ஆகிற கன்சிஸ்டன்சி. நம்ம எந்த ஃபுட் கலரும் ஆட் பண்ணல, காரணம் என்னென்னா நம்ம போட்ட குங்குமப்பூ கலரில் தான் இந்த அளவுக்கு கலர் வந்திருக்கு. நம்ம வேறு எந்த எசன்ஸும் ஆட் பண்ணலை. பார்த்தீங்களா, அவ்வளோதான். இந்த அளவுக்கு நல்லா அந்த தவாவில் ஒட்டாமல் வரணும். அதுவும் இல்லாமல் நம்ம போட்டோம் இல்லையா நெய், அது பார்த்திங்களா அப்படியே மேலே வருது. அந்த நெய்யெல்லாம் மேலே வரணும். வர அளவுக்கு வந்துருச்சுன்னா நம்ம செஞ்ச அல்வா பக்குவம் ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதாங்க, நம்ம செஞ்ச பாதாம் அல்வா ரொம்ப சூப்பராக வீட்லேயே ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் மறக்காமல் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நான் செஞ்ச இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ரெசிபியுடன் உங்களை வந்து சந்திக்கிறேன். பாய்.